ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான கம்பு தோசை, அதனுடைய மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுள்ள கம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க கம்பு பார்த்திங்கன்னா நீல வகை, அதாவது சின்ன சின்ன கம்பாக இருக்கும். ரெண்டு வெரைட்டியில் வந்து கடையில் கிடைக்கும். ஒன்று வந்து உருண்டையாக இன்னும் கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும், இது வந்து நீளமாக இருக்கும். இப்போ இந்த கம்பு வந்து சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் தோசைக்கு வந்து அந்த கம்பு தான் மாவு கிடைக்கும். எங்கிட்ட இன்றைக்கி இது இருக்கிறனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கம்பு, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி. இதை ரெண்டையும் வந்து 4-6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை கப் அளவுக்கு உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுட்டு மாவு வந்து அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து அரிசியும் இதுவும் 6 மணி நேரம் ஊறிச்சு, உளுந்து 1 மணி நேரம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறேன். உளுந்தை வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு, மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். சிலர் வந்து ரெண்டையும் சேர்த்தியும் போடுவாங்க, ஆனால் அப்படி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சா தான் தோசை நல்லா வரும். இப்போ இதையும் வந்து நல்லா மையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து நான் இதிலே போட்டுறேன். இப்போ கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். நீங்கள் இல்லைனா மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கம்பு மாவு வந்து நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுருச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க உளுந்து கூட சேர்த்து கலக்கி விட்டு நல்லா வந்து புளிக்க வைக்கலாம். 6-8 மணி நேரம் இல்லைனா ஃபுல் நைட் வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிறுதானியங்கள் போடும்போது எப்போவுமே உங்களுக்கு நார்மல் அரிசியை விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்து புளிச்சிடும், அது மாதிரி ரொம்ப நாளைக்கும் தாங்காது. ஸோ அளவாக நம்ம அரைச்சிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா வந்து புளிச்சிருச்சு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துட்டு நீங்கள் வெங்காயம் போட்டு கெட்டியாகவும் சுட்டுக்கலாம், இல்லைனா தண்ணி ஊற்றி நார்மல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி வச்சு கலக்கி நார்மலான தோசை மாவு பதத்துக்கு தான் வந்து கரைச்சிருக்கேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக சிம் பண்ணி விடுங்க, சீக்கிரமே வெந்துடும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய், நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து நம்ம அரிசியும் சரிக்கு சரியாக கலந்துருக்கிறதுனால பெருசாக வந்து தானியங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியாது, அதனால் நம்ம இந்த மாதிரி கலந்து தோசை ஊற்றிக்கலாம். சிறுதானியங்கள் சாப்பிடாதவங்களுக்கு தோசை நல்லா வந்து உங்களுக்கு கலராகவும் கிறிஸ்பாகவும் வந்திருக்கு. நல்லா காரமான சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி அப்புறமா சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியான தோசை. இந்த கம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியானது, இந்த நீளமாக இருக்கிற கம்பு வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த கம்பு கூட போட்டுக்கலாம். அது போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ரீனாக மாவு நிறையா கொடுக்கும். பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய கம்பு தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கலர்லேயும் பெருசாக நமக்கு வித்தியாசம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே ரேஷியோவை வச்சு மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். Thank you.